ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷம் 2021 வருஷம் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வருஷம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 32 சங்கீதம் 8 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லுகிறபடி நமக்கு அவர் போதகராய் இருப்பார். இந்த உலகத்தில் நமக்கு போதிப்பதற்கென்று 1000 பேர் இருந்தாலும் கர்த்தரை போல போதிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. கர்த்தரே நமக்கு நல்ல போதகராயிருந்து இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு போதிக்கிறவராய் இருப்பார். எதை குறித்து அவர் போதிப்பார் என்று வேத வாக்கியத்திலே நாம் தியானிக்கிற போது ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில் பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். பிரயோஜனமாயிருக்கிறதை போதிக்கிற தேவன். நமக்கு எது பிரயோஜனமாயிருக்கும் என்பதை அடுத்த செய்தியில் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.